பச்சை மொச்சை சீசன் ஆரம்பித்தாச்சு. மொச்சை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது கூடவே கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு ஒரு ருசியாக கார குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பச்சை மொச்சை காரக்குழம்புக்கு ஒரு மசாலா முதல்ல ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு கால் ஸ்பூன் மிளகு, கால் ஸ்பூன் உங்ககிட்ட தூள் பெருங்காயமாக இருந்தால் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் காரக்குழம்புக்கு. இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்து லேசாக வதக்கிட்டு கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இந்த தக்காளி வெங்காயத்தை வதக்கி எடுக்கணும். ரொம்ப குழைய வதங்க வேண்டாம். தக்காளியோட மேல் தோல் சுருங்கி வந்தால் போதும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டாலே போதும். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கி வந்திருக்கு. இப்போ இதை ஆற வச்சு தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மொச்சை கூட சேர்க்கறதுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காவை கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காவை இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிவிட்டு அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. குழம்புல சேர்க்குற வரைக்கும் தண்ணியில் இருக்கட்டும் இந்த ரெண்டு காயுமே. இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அரை ஸ்பூன் கடுகு வெத்தையும் சேர்த்துக்கோங்க. இதை ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு பச்சை மிளகாய், கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக, சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மசாலாவுக்கும் சின்ன வெங்காயம், நம்ம வதக்கிறதுக்கும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா காரக்குழம்பு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது கூடவே ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு போட்டு வதக்கிக்கலாம். இந்த மொச்சை சாப்பிட்றதுனால ஒரு சிலருக்கு வாயு பிரச்சனை இருக்கும், அதனால் கண்டிப்பாக பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமும் பூண்டும் லேசாக வதக்கிட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இதை மூடி போட்டு நல்லா தக்காளி குழைவாக வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்திருக்கு. இது கூட பச்சை மொச்சையை உரித்து வச்சுருக்கேன் ஒரு 150 கிராமுக்கு, அதை இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மொச்சை சீசனுங்கிறதுனால ஈஸியாகவே கிடைக்கிது, விலை குறைவாகவும் கிடைக்கிது. இப்போ இது கூட எடுத்து வச்ச இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. இந்த தக்காளி வெங்காயம் வதக்கலோன்னா இந்த காய்கறிகளில் 2 நிமிஷம் மூடி வச்சோன்னா நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இந்த கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் காய் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் மிளகாய்த்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்க்காம தனி மிளகாய்த்தூளை சேர்க்க போகிறேன். ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், இந்த மாதிரி சேர்த்தோன்னா நல்லா கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும். நீங்கள் விருப்பப்படாதவங்க வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டு அரைச்சி வச்ச மசாலா வீழ்தை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிருக்கேன். இப்போ இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இதில் புளி கரைசல சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை மூலம் அளவுக்கு புளியை நல்லா தண்ணியில் ஊற விட்டு நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். நம்ம மசாலா அரைச்சதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்கறியெல்லாம் வெந்து நல்லா கொதிச்சு வர குழம்போட கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்கி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குழம்புக்கு நம்ம உப்பு சேர்க்கலை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10-12 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு வேக விட்டுக்கோங்க. 12 நிமிஷம் வேக விட்டு எடுத்திருக்கேன். குழம்பு பர்ஃபெக்டாக ரெடியாக இருக்குது. நல்லா மணக்க மணக்க பச்சை மொச்சை காரக்குழம்பு ரெடி. இந்த குழம்பு ஒயிட் ரைஸுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் இந்த குழம்பு பர்ஃபெக்டாக சூட்டபிள் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.